திருக்கையிலையில் சிவனுக்கு சூட்ட மாலையும் திருநீரும் எடுத்து தரும் தூய ஆன்மாவாக இருந்தவர் ஆலால சுந்தரர். ஈசன் மண்ணுலக மாந்தர் எல்லாம் அடியவர்கள் தொண்டர்கள் பெருமையை மக்கள் உணர சுந்தரரை மண்ணுலகுக்கு அனுப்ப முடிவு செய்திருந்தார். எப்போதும் போல் நந்தவனத்திற்கு மலர் கொய்ய சென்ற சுந்தரர், உமையின் சேடியர்களான கமலினி அணிந்தை இருவரும் பூக்கொய்ய வந்து திருப்பும் போது சுந்தரர் காட்சியில் வந்தனர். மனத்தை போக்கிய சிவனே மாதர் மேல் மனம் வைத்தனை என்று கூறி அந்த பெண்களுடன் காதல் இன்பம் கழித்து வர பணிந்தார். இறைவனை பிரிய மனமின்றி வேறு வழியில்லாததாலும் இறைவா உன் ஆணைப்படி மண்ணுலகில் பிறக்கின்றேன். உலகம் மாய அறிவு கொண்டது. உலக மயக்கத்தில் நான் இருக்கும் போது என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என வேண்டி சிவனின் அருள் பெற்றார். மழை இடைவிடாமல் பெய்து கொண்டிருக்க ஒரு பெரியவர் வீட்டில் படுத்திருந்தார். அப்போது ஒரு குரல் மழை அதிகமாக இருக்கின்றது, உள்ளே வரலாமா என்றது. அந்த பெரியவர், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், உள்ளே வாருங்கள் என்றார். அந்த சமயம் இன்னொரு குரல் உள்ளே வரலாமா என்றது. அவ்விருவரும் ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், மூவர் நிற்கலாம், வாருங்கள் என்றனர். என்னே அன்பு மனித நேயம், அப்போது நான்காவதாக ஒருவர் தோன்றி மூவரையும் நெருக்கினாராம். மூவரில் ஒருவர் விளக்கேற்றி பார்க்க நாராயணன் சங்கு சக்கரதாரியாக அங்கு இருக்க கண்டனர். இவர்கள் வழிபாடு நடத்திய மண்டலம் நாடு நடுநாடு. அந்த நடுநாட்டில் திருநாவலூரில் வாழ்ந்த ஆதிசைவ குடும்பத்தின் சடையனார் இசைஞானியார் ஆகிய இருவரின் மகப்பேறு வேண்டிய தவத்தினால் சிவன் அருளால் திரு அவதாரம் செய்தார் ஆலால சுந்தரர். சேடியர்களில் கமலினி திருவாரூரில் பதியிலார் குலத்தில் பிறந்தார். அனிந்தை ஞாயிறு என்ற ஊரில் வேளாள குலத்தில் பிறந்தார். சடையானாரும் இசைஞானியாரும் தம் குழந்தைக்கு நம்பியாரூரர் என பெயர் வைத்து அன்பை கொட்டி வளர்க்க நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை பேரழகு உடையவனாக வளர்ந்தது. ஒருநாள் தெருவில் விளையாடி கொண்டிருக்கும் போது அவ்வழி சென்ற மன்னன் குழந்தையின் அழகில் மயங்கி தனக்கு அக்குழந்தையை மகனாக கொடுக்க வேண்டினார். அந்த வேண்டுகோள் சடையனாரின் மனத்தை கரைத்துவிட நம்பியாரூரர் சுவீகாரம் மூலம் மன்னர் மகன் ஆனார். பெறாமல் அன்பினால் மகமை கொண்டார் நரசிங்க முனையர் என்ற அந்த மன்னன். அரண்மனையில் வளர்ந்தாலும் அந்தனர்க்குரிய முறைகளையும் பயின்றார் நம்பியாரூரர். அந்த கால முறைப்படி 16 வயதினில் அவருக்கு அந்தனர் வழியிலே பெண் பார்த்து குணநலன் மிக்க சடங்கவி என்ற அந்தனன் இல்ல மகளை பேசி மனம் முடிக்க முடிவாயிற்று. 1000 பேரை போய் விசாரித்து பேசி திருமணம் செய் என்ற பழமொழிக்கு ஏற்ப விசாரணை முடிந்து திருமண ஏற்பாடுகள் நடைபெற்றது. ஆரூரருக்கு மங்கள நீராட்டு நடைபெற்று குதிரை ஏறி வலம் வந்து மணமேடையில் அமர்ந்ததும் வேத மந்திரங்கள் முழங்க அக்னி வளர்த்தனர். மணப்பெண் மேடைக்கு வரும் வேளையதில் ஒரு பெரியவர் நெற்றியிலே திருநீருடன் கழுத்திலே உருத்திராசமாலையுடன் கைத்தடியுன்றி மேடையருகினில் வந்தார். அக்கூடத்தில் இருந்தவர்கள் அனைவரின் பார்வையையும் அவர் கவர்ந்தார். அவர்கள் இதுவரை இளமைதான் அழகு என எண்ணியவர்கள் இப்போது ஒரு முதியவர் தோற்றம் அதைவிட அழகாக இருக்க கண்டு வியந்தனர். முதுமையே பேரழகு என்றனர். அப்போது அந்த பெரியவர் மேடை அருகே நின்று நான் சொல்லுவதை கேளுங்கள் என்றார். மேலதாள ஓசை முதல் அனைத்தும் நின்றது. எல்லோரும் அவரையே பார்த்தனர். அவர் மணமகனை பார்த்து, ஆரூரா, உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு ஒப்பந்த அடிப்படையில் உள்ளது, அதனை முடித்துவிட்டு திருமண வேள்வியை செய் என்றார். மேலும் திருநாவல் நகர் ஆரூரர் என் அடிமை என்பதுதான் என் வழக்கு என்றார். உலகத்தில் இல்லாத செய்தியாக குற்றமற்ற அந்தனர்கள் வேறு ஒரு அந்தனருக்கு அடிமை என்று சொல்லும் முதல் ஆள் நீ. இதனை நம்ப மாட்டேன் என ஆரூரர் தெரிவிக்க பெரியவர் அதற்கான அத்தாட்சி இதோ அடிமைச்சீட்டு என காண்பிக்க அதை கைப்பற்ற ஆரூரர் பெரியவரை மணவரையை சுற்றி துரத்தி அதை பற்றி கிழித்து விடுகிறார். ஒருவரிடம் உள்ள ஓலையை வாங்கி அதை மற்றவர்கள் படிக்கும் முன் கிழிப்பது தர்மமா என்றும் ஓலையை கிழித்ததனால் அடிமை என்பது நிரூபணம் ஆகிவிட்டது என்றார் பெரியவர். ஊர் பெரியோர்கள் பெரியவரின் சொந்த ஊரான வெண்ணெய் நல்லூருக்கு சென்று அங்கு அவையில் பேசலாம் என முடிவெடுத்தனர். வெண்ணெய் நல்லூர் நீதிமன்றத்தில் ஆரூரரின் உறவினரும் 2 ஊர் பெரியவர்களும் வந்திருந்தனர். நாவலூர் ஆரூரன் என் அடிமை என்று நான் காட்டிய ஓலையை கிழித்து விட்டான், இதுதான் என் வழக்கு என்றார் பெரியவர். அந்த மன்ற நடுவர் அந்தனரே, அந்தனர் அடிமை என்பது இம்மாநிலத்திலேயே இல்லாத ஒன்று, நீர் கூறுவது புதுமையாக இருக்கின்றது என்றார். ஆரூரன் என் மனத்திற்கு எட்டாத மாயையாக இருக்கின்றது இவர் கூற்று என்றார். நடுவர் பெரியவரே, நீங்கள் சொல்வதற்கு எந்த சாட்சியும் இல்லை, ஆதாரமும் இல்லை, எப்படி இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குவது என்றனர். பெரியவர் இவன் கிழித்தது படி ஓலை மூலம் மடியில் வைத்துள்ளேன், எனக்கு பாதுகாப்பு தருவதாக இருந்தால் அதை காண்பிக்கின்றேன் என்றார். அவையோர் உறுதியளிக்க அவர் காட்டிய ஓலையை படித்து அப்போது அதில் சாட்சியிட்டிருந்தோர் அது தம் கையெழுத்து என ஒப்புதல் அளிக்க, ஆரூரர் அது தன் பாட்டனார் கையெழுத்து என ஒப்பு நோக்கி சொல்ல நடுவர் மன்றம் தீர்ப்பு வழங்கியது. நம்பியாரூராரை நீர் தோற்றீர், அவர் இடும் பணியை ஏற்று அவர் சொல்வழி செயல்படுவது உன் கடன் என்று தீர்ப்பு வழங்கினர். அப்போது கூட்டத்திலிருந்த சிலர் பெரியவரே, நீங்கள் இந்த ஊர் என்கிறீர்கள், உங்களை நாங்கள் பார்த்தது கிடையாது, யாது உங்கள் வீடு என்றனர். அப்பெரியவர் என்னை யாரும் அறியவில்லை எனில் என் பின்னே வாருங்கள், என் வீட்டை காட்டுகிறேன் என முன்னே செல்ல அனைவரும் பின்னே சென்றனர். திருவெண்ணெய் நல்லூரில் உள்ளே திருக்கோவிலான திருவருத்துறை கோவிலை அடைந்தார் பெரியவர். உள்ளே சென்று மறைந்தார். ஆரூரர் உட்பட பின் தொடர்ந்து வந்தவர்கள் திகைத்தனர். வான்வழி ஓர் ஓசை எழுந்தது.
மற்று நீ வன்மை பேசி வந்துண்டன் என்னும் நாமம் பெற்றனை நமக்கும் அன்பிற் பெருகிய சிறப்பின் மிக அச்சனை பாட்டேயாகும். ஆதலால் மண்மேல் நம்மை செந்தமிழ் பாடு என்றார் தூமரை பாடும் வாயார். வேதங்களை எந்த வாயால் பாடினாரோ அந்த திருவாயால் ஆரூராரை பார்த்து எமக்கு விருப்பமான வழிபாடு அர்ச்சனை பாட்டேயாகும். எனவே நம் செந்தமிழால் பாடு. என்னிடம் வன்மை பேசி வந்த நீ வந்தொண்டன் என்னும் நாமம் பெற்றாய் என்றது அவ்வோசை. என்ன சொல்லி பாடுவேன் என்ற ஆரூராருக்கு பித்தன் என்று சொல்லி பாட அருள் பிறந்தது. முதல் பாடல். பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, இத்தா மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணே நல்லூர் அருள் துறையுள் அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. என்னை கோவில் தோறும் சென்று பாடுக என்ற அருள் வாக்கிற்கேற்ப பல தலங்களையும் வழிபட்டு அதிகை வீரட்டானம் சேர்ந்தார். அது அப்பரடிகள் சூளை நோய் தீர்த்த தலம். அப்பரடிகள் உழவாரப்பணி செய்து பல காலம் இருந்த தலம். இதை தாம் மிதிக்கலாகாது என்று ஊர் எல்லையில் உள்ள சித்தவட மடத்தில் மற்ற அடியார்களுடன் தங்கினார். நள்ளிரவு 2 மணியளவில் நம்பியார் ஊரார் தலைமேல் ஒரு பெரியவர் கால் நீட்டி உதைத்தார். ஐயா பெரியவரே, என் தலை மீது தாங்கள் கால் நீட்டுவது ஏன் என்றார். வயது முதிர்ந்துவிட்டது, எந்த திசையில் கால் வைப்பது என தெரியவில்லை எனது மூப்பினால் என்றார். ஆரூரர் வேறு இடத்தில் படுத்தார். சிறிது நேரத்தில் அதே பெரியவர் மீண்டும் காலால் எட்டி உதைத்தார். ஆரூரார் பெரியவரே, என் முடிமீது கால் வைக்கின்றீரே என்றார். பெரியவர் பழைய பதிலான திசையறியா வகை செய்தது மூப்பு என்றார். இது அதிகாலை 4:30 வரை நடைபெற்றது. ஆரூரர் சளிப்புற்று என்னை பலகாலம் மிதித்தனை நீர் யார் எனக் கேட்க என்னை அறிந்திலையோ என்று மறைந்தார் பெரியவர். அப்போதுதான் அது சிவன் என உணர்ந்தார். அடியார் திருக்கூட்ட சாதியை சார்ந்த நான் அதன் தலைவனாகிய இறைவனை உணரவில்லையே என மனம் நொந்து தம்மானையறியாத சாதியர் உளரோ என பாடினார். தில்லையில் கண், தாது, மூக்கு, செவி, வாய் ஆகிய 5 பொறிகளும் கண்ணிலே நிலைத்து நிற்க வழிபட்டார் ஆரூரர். அந்த கரானங்களாகிய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஆகிய 4 சிந்தையிலே லயிக்க வழிபட்டார். தில்லையிலிருந்து புறப்பட்டு சீர்காழி சென்றார். ஞான சம்பந்தம் பிள்ளை திரு அவதாரம் செய்த ஊர்மண்ணை காலால் மிதிக்கக்கூடாது என எண்ணி ஊர் எல்லையில் தங்கியிருந்து சிவனை வழிபட்ட ஆரூரருக்கு வழியிலே கைலை காட்சியை தந்தார் இறைவன். பின் திருவாரூரை நோக்கி சென்றார். அன்றிரவு அடியார்கள் கனவில் பெருமான் தோன்றி, ஆரூரன் நாம் அழைக்க இங்கு வருகிறான், அவனுக்கு வரவேற்பு செய்யுங்கள் என பணித்தார். ஊர் எல்லையில் அடியார்கள் பெரும் கூட்டமாக சென்று வரவேற்றனர். அங்கு சில நாட்கள் தங்கி காலையும் மாலையும் வழிபாடு செய்தார். ஆரூர் பெருமான் தோழமையாக தம்மை ஆரூரருக்கு தந்தோம் என்று சொன்ன செய்தி அறிந்த அடியார்கள் நம்பியாரூரரை தம்பிரான் தோழர் என புகழ்ந்தனர். அம்பிகையின் சேடியான கமலினி திருவாரூரில் பதியிலார் குலத்தில் தோன்றியவருக்கு இப்போது பறவையார் என பெயர். அவர் இறைவனுக்கு மலர் மாலையை கொண்டு வரும்போது ஆரூரரை பார்த்தார். ஆரூரர் அன்று இரவு பறவையரை நினைத்திருந்தார். அதேபோல் பறவையரும் ஆரூரரை நினைத்துக் கொண்டிருந்தார். அன்றிரவு அடியவர்கள் கனவில் தோன்றிய இறைவன் பறவையை நாம் ஆரூரனுக்கு தந்தோம், அவர்களுடைய திருமணத்தை நடத்துங்கள் என்றார். திருமணம் சிறப்பாக நடைபெற்றது. இன்பத்தில் திளைத்தனர். எப்போதும் போல் புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்க சொல்லும் போது மண்டபத்தில் அடியார்கள் கூடி பாடிக்கொண்டிருந்தனர். அவர்களுக்கு தொண்டு செய்வது எப்போது என்று சிந்தித்துக் கொண்டு சுற்றி வரும் ஆரூரை கண்ட விரண்மிண்டர் அடியார் கூட்டத்தை மதியாமல் செல்லும் அவர் யார் என்றார். ஓலை காட்டி அடிமையானவர் என்றனர். அடியவர் கூட்டத்தை மதியாமல் செல்லும் அவரை திருக்கூட்டத்திலிருந்து விலக்கி வைக்கின்றேன் என்றார். அருகிலிருந்தவர்கள் அவர் புற்றிடம் கொண்டவருக்கு மிகவும் வேண்டியவர் என்றனர். அப்படியானால் அவரையும் விலக்கி வைக்கின்றேன் என்றார். அதை கேட்ட சிவன் ஆரூரர் உள் நுழைவதற்கு முன்பே வெளிவந்து, அடியவர்கள் புறக்கணித்த பின் என்னால் நிலை கொள்ள முடியவில்லை, அடியவர்களின் பெருமையை நான் சொல்கிறேன், நீ கேட்பாயாக ஆரூரா என்றார். அடியவர்களுடைய பெருமைக்கு நிகர் அவர்களேதான், அவர்கள் பெருமைக்கு முன் என் பெருமை சற்று குறைவுதான். அன்பினாலே என்னை அவர்கள் பெற்றவர்கள், உள்ளத்து ஒருமையால் உலகையே வெல்லக்கூடியவர்கள், குறையேதுமில்லாதவர்கள், உலகில் துன்பம் வராதிருக்க வேள்வி செய்பவர்கள், திருநீரின் செல்வமே பற்று என்றும் சிவனின் அன்பே பேறு என்றும் நினைப்பவர்கள், வீடு பேற்றை கூட வேண்டாம் என்று பலன் கருதாது பக்தி செலுத்துகின்ற தொண்டர்கள், அவர்களை நீ சென்றடைவாய், குற்றமற்ற அந்த அடியவர்களை நீ சென்று பாடு என பணித்து, தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என முதல் அடியை எடுத்துக் கொடுத்தார். தில்லையில் கூத்த பெருமானை வழிபடுகின்ற அத்தனை பேரையும் சேர்த்தே தில்லை வாழ் அந்தனர் என்றார் ஆரூரர். குறிக்கோள் யாவர் சிவனடியார்களுக்கு அடியான் அடித்தொண்டன் என்பதே. அந்தனர் ஒரு சாதியில் தோன்றியவர் என்று எவரும் இல்லை. அந்தனர் என்போர் அறவோர் மற்றவுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகுவோர், அறத்தன்மை பூண்டு எவ்வுயிரும் ஈசன் கோயில் என்று எண்ணி வாழ்வோரே அந்தனர். சத்திய வாழ்வை கடைபிடிப்பதே அந்தனத்தன்மை. நம்பி ஆரூரர் அரணையும் அரணடியாரையும் வழிபட்டு பறவையாரோடு இல்லறம் இனிது நடத்தி வந்தார். ஆரூர் அருகில் உள்ள குண்டையூரின் குண்டையூர் கிழார் ஆரூரர் பால் கொண்ட அன்பினால் அவருக்கு வேண்டிய நெல்லை அளித்து வந்தார். வறட்சியால் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. ஆரூரருக்கு எப்படி நெல் அனுப்புவது என வேதனைப்பட்டார். உணவு உண்ணாது இருந்தார். அவர் கனவில் இறைவன் தோன்றி ஆரூரான் பொருட்டு நெல் கொடுத்தோம் என அருள் பாலித்தார். காலையில் எழுந்து பார்த்தபோது இருந்த நெல்மலையை எப்படி ஆரூருக்கு எடுத்து செல்வது என் குழம்பி ஆரூர் சென்று நடந்ததை ஆரூரரிடம் சென்றார்.
ஆரூரர் நெல்மலையை பார்த்து இது மனித முயற்சியால் கொண்டு செல்ல முடியாது என்று அருகில் உள்ள கோளிலி இறைவனிடம் ஆழ்வேண்டி பாட இறைவனும் அன்று இரவு பறவையார் மாளிகை இருந்த வீதிக்கு தம் பூதகணங்களின் மூலம் எல்லா நெல்லையும் கொண்டு சேர்த்தார். நெல்மலையைக் கண்டு அதிசயத்து பறவையார் அடியவர்களிடம் உங்கள் மனை எல்லைக்கு உட்பட்ட நெல் குன்றெல்லாம் அவரவர் வீட்டிற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என அறிவிப்பை செய்தார். சில நாட்கள் இந்த ஆரூரர் திருநாட்டியத்தான் குடி என்ற ஊருக்கு சென்றவரை கோட்புலி என்ற அடியவர் எதிர்கொண்டு அழைத்து கோவிலில் வழிபாடு நடத்தினார். கோட்புலியார் ஆரூரரை வணங்கிய சிங்கடி வனப்பகை என்ற தம் இரு பெண்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டினார். நம்பியாரூரர் கோட்புலியாரே, அவர் இருவரையும் என் மக்களாக ஏற்றுக்கொண்டோம் என்றார். அங்கிருந்து திருவையாற்று பெருமானை வணங்கி திருஆலம்பொழில் சென்று இரவு தங்கினார். இரண்டு தலங்களுக்கிடையில் உள்ள வைரத் திருமேனி கொண்ட திருமழப்பாடி இறைவன் கனவில் என்னை பாட மறந்தனையே என்றார். திடுக்கிட்டு விழித்தவர் மெய்யுருகி பதிகம் பாடினார். வலிவலம் சென்று பதிகம் பாடுமுன், நான் பாடுகிற பாடல் எதுவானாலும் நானாக சொன்னதில்லை, எனக்கு முன் வாழ்ந்த நாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் சொல்லியதே என சொல்லி பதிகம் பாடினார். அங்கிருந்து திருவாரூர் வந்து உத்திர திருவிழாவிற்கு பொருள் வேண்டி திருப்புகலூர் சென்று வழிபாடு செய்து கண் அயர்வில் அங்கிருந்த செங்கல்லை தலைக்கு அணையாக வைத்து படுத்தார். எழும்போது அச்செங்கல் தங்கமாக மாறியிருந்தது. சில நாட்கள் சென்றபின் திருச்சி நகர் வந்தார். திரு ஆனைக்கா சிவனை வழிபட்டார். சோழ மன்னன் காவிரியில் குளிக்க மூழ்கிய போது அவனுடைய இரத்தின மலை நீரிலே காணாமற் போனது. கவலைப்படாமல், அது சிவனுக்குரியது என்றார். அப்போது சிவனை காவிரியிலிருந்து கொணர்ந்த நீரால் குளிப்பாட்ட மன்னன் சிவனுக்குரியது என்ற மாலை சிவன் கழுத்தில் இருந்தது. அது பற்றி பதிகம் பாடினார். அங்கிருந்து விருத்தாச்சலம் சென்று கோவிலில் பெருமானை பாடி வழிபட்டார். உத்திர பெருவிழாவில் அடியார்க்கு அமுது படைக்க பொருள் தேவை என வேண்ட இறைவன் 16,000 பொற்காசுகளை தர, அவற்றை என்னாலே எடுத்து கொண்டு போக முடியாது, நீங்களே அங்கே கொடுங்கள் என்றார் ஆரூரர். பெருமான் திருமுத்தாற்றிலே போட்டு திருவாரூர் குளத்திலே எடுத்துக்கொள் என்றார். பெருமான் கொடுத்ததில் மச்சம் பார்க்க கொஞ்சம் வைத்து கொண்டு மீதியை ஆற்றில் போட்டார். திருவாரூர் சென்றார். பறவையார் கேட்டார், பணம் காலையில் வரும் என்றார். காலை வந்தது. குளித்தார். வழிபாடு முடித்து குளக்கரைக்கு பறவையருடன் வந்தார். குளத்தில் மூழ்கி தேடினார். தேடிக்கொண்டே இருந்தார். மாலையாயிற்று. பறவையார் இன்னும் என்ன குளத்தில் தேடுகின்றீர்கள் என்றதற்கு, திருமுத்தாற்றில் போட்டேன், திருவாரூர் குளத்தில் எடுப்பேன் என்றார். பறவையார் ஆற்றில் போட்டு குளத்தில் எடுப்பது என்பதையா என்றார். அதை வைத்தே பதிகம் பாடினார். தான் மச்சம் பார்க்க எடுத்து வைத்தது தவறு என்றாலும் நீ இவ்வாறு செய்யக்கூடாது என்று பாட அருள் பெற்று காசு எடுத்து திருவிழாவில் அடியவர்க்கு அமுது படைத்து இன்புற்றார். பெருவிழா முடிந்ததும் தம் தல பயணத்தை அன்பர்களுடன் துவக்கி திருக்கருகாவூர் சென்றார். காலை முதல் உண்ணாமையால் மிகவும் களைபடைந்தனர். வழியில் ஒரு பெரியவர் என் பின்னால் வாருங்கள் என அழைத்து அவர் கொடுத்த கட்டமுதையும் நீரையும் சுவைத்து தங்கள் பசியையும் தாகத்தையும் போக்கினர். அனைவரும் கண்ணயர்ந்தனர். திடீரென்று வெயில் பட்டதும் விழித்தால் சோலையும் தெரியவில்லை, பந்தலையும் காணோம், பெரியவரையும் காணோம், இத்தனை மாற்றம் நடந்தும் தெரியாமல் போனேனே என ஒரு பதிகம் பாடினார். பலதலங்களை வழிபட்டு திருக்கச்சூர் மலைக்கோவில் உள்ள மருந்தீசரை வணங்கி வெளியில் அமர்ந்திருந்தார். உணவு சமைப்பவர் வராததால் பசியுடன் இருந்தவர் முன்னால் பெரியவர் ஒருவர் இந்த ஊரில் பல இல்லங்களில் இறந்து வந்திருக்கின்றேன் என அமுது ஊட்டினார். அங்கிருந்து காஞ்சி சென்று வழிபட்டு திருவொற்றியூர் சென்றார். மாந்தாதா என்ற சிவபக்தர் இமயம் முதல் குமரி வரை பல அறநிறுவனங்களை நிறுவியதன் விளைவாக அவரின் வாழ்நாள் கூட அவரின் வாரிசுகள் இறந்தும் இவர் 12 நாள் வாழ்ந்தார். அது சலிப்பை ஏற்படுத்த அறிஞர்களை வரவழைத்து ஆலோசனை புரிய அவர்கள் மாந்தாதா செய்த அறங்களையெல்லாம் ரத்து செய்து பத்திரம் எழுதி கொடுத்தால் இறந்து விடுவீர்கள் என்றனர். பத்திரம் எழுதியாயிற்று. அன்று இரவு இறந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் படுக்கச் சென்றார். எதுவும் நடக்கவில்லை. பத்திரத்தை பெரியோர்கள் எடுத்து பார்த்தபோது அவர் செய்த அறங்கள் எல்லாம் திருவொற்றியூர் நீங்களாக என எழுதியிருந்தது கண்டனர். எழுதும்போது திருவொற்றியூர் நீங்களாக என எழுதவில்லை. அப்படியானால் திருவொற்றியூர் பெருமான் அதை சேர்த்துள்ளார். மாந்தாதா இறப்பை அப்போதைக்கு இறைவன் விரும்பவில்லை என தெரிந்தது. இறைவன் எழுத்து அறியும் பெருமான் ஆனார். அருகில் உள்ள ஞாயிறு என்ற தலத்தில் ஞாயிறுகிழார் என்பவரின் மகள் சங்கிலியார் பருவமடைந்தார். கைலையில் உமாதேவியரின் சேடிகளில் ஒருவரான அணிந்ததான் இவர். பெற்றோர் அவருக்கு மனமுடிக்க விரும்பினர். அவரை மனம் பேச வந்தவர் இறந்ததால் அந்த செய்தி ஊரெங்கும் பரவியது. இறையருள் பெற்ற ஓர் அடியாரைத்தான் மணப்பேன் என்ற சங்கிலியார் விருப்பத்திற்கேற்ப கோவில் அருகே ஒரு வீடு அமைத்து கொடுத்தனர். அங்கிருந்து காலையும் மாலையும் வழிபட்டு இறைவனுக்கு மலர் தொடுக்கும் பணியில் ஈடுபட்டார். அங்கு வந்த நம்பி ஆரூரர் சங்கிலியரை பார்க்க அவரும் ஆரூரரை பார்த்தார். பண்டைவினை தொடர அவரை மனம் செய்ய விரும்பிய ஆரூரர் இறைவனிடம் சென்று வேண்டினர். இறைவன் உறுதியளித்தார். சங்கிலியர் கனவிலே வேதியராக சென்று ஆரூரான் உன்னை மணக்க விரும்புகிறான், நீ உன் சம்மதத்தை கொடு என்றார். சங்கிலியார் அவர் திருவாரூரில் வசிப்பவர் என்றார். இறைவன் ஆரூரா உன்னை விட்டு பிரியேன் என்று ஓர் சத்தியம் செய்வாயானால் நீ அவளை மணந்து கொள்ளலாம் என்றார். ஆரூரர் தலையாத்திரை செய்யும் போது இந்த ஆணை இடையூறாக இருக்கும் என்பதால் பெருமானிடம் சங்கிலியாருக்கு நான் உறுதி செய்யும் போது கருவறையில் உன் திருமேனி இருக்காமல் கோவிலின் புறத்தே உள்ள மகிழமரத்தடியில் இருங்கள் என்றார். அங்கிருந்து புறப்பட்டு சங்கிலியார் கனவில் தோன்றி, சங்கிலியாரே, நீர் கேட்ட வண்ணம் என் நண்பன் ஆரூரர் தரும் ஆணையை நீ என் முன் திருக்கோவிலில் பெற வேண்டாம்.
மகிழமரத்தடியில் பெற்றுக்கொள் என கூறி மறைந்தார். காலையில் எழுந்து சங்கிலி நாச்சியார் இரவு நடந்ததை தன் தோழியரிடம் கூறி கோவில் பணிக்கு தயாரானார். சுந்தரர் கோவிலுக்கு வந்தார். சிவனின் அருளால் தான் உறுதி செய்து தருவதை கூற தோழியர்கள் ஆணையை மகிழமரத்தடியில் செய்யுங்கள் என்றனர். அப்போதுதான் ஆரூரருக்கு இறைவன் செய்த சூழ்ச்சி புரிந்தது. வேறு வழியில்லாமல் மகிழமரத்தடியில் உறுதி செய்தார். அடியவர்கள் கனவில் தோன்றி சங்கிலியருக்கும் சுந்தரருக்கும் மனமுடிக்க கட்டளையிட்டிருந்ததால் மனம் சிறப்பாக நடைபெற்றது. இல்லறம் இனிது நடந்தது. வேனிற்காலம் தொடங்கியது. ஆரூரருக்கு திருவாரூரின் உத்திரப்பெருவிழா நினைவு வந்து அந்த நினைவாக பதிகம் பாடினார். அங்கிருந்து திருவாரூரை நோக்கி புறப்பட்டார். திருவொற்றியூர் எல்லையை தாண்டியதும் சுந்தரரின் கண் பார்வை போனது. கண்ணுக்கு மருந்து கொடு என திருவொற்றியூர் பெருமானிடம் பதிகம் பாடினார். அடியவர்களின் துணையோடு திருவாரூர் செல்லும் வழியில் திருமுல்லைவாயிலில் பதிகம் பாடி திருவெண்பாக்கம் சென்று பதிகம் பாடினார். அங்கு கருவறையிலிருந்து அவருக்கு ஓர் கைத்தடி வந்தது. அங்கிருந்து திருஆலங்காடு திருவூருள் தலங்களை வழிபட்டு காஞ்சி ஏகாம்பரை வழிபட்டார். ஏகாம்பத்து ஈசன் அவருக்கு இடதுகன் பார்வை கொடுத்தார். திருஆமத்தூர் தலத்தில் வழிபாடு செய்தார். அங்கிருந்து திருஅடத்துறை திருஆவடுதுறை திருத்துருத்தி தலங்களுக்கு சென்று பதிகம் பாடி வழிபட்டார். அப்போது கோடைக்காலம். வெப்பமிகுதியால் உடலில் கொப்பளங்கள் தோன்றின. திருத்துருத்தி இறைவனிடம் பிணிநீக்க பதிகம் பாட குணமாகியது. திருவாரூரை நோக்கி பயணப்பட்டார். நாரைகளை திருவாரூர் பெருமானுக்கு தூது அனுப்பினார். பூங்கோவிலில் சென்று பதிகம் பாடினார். மற்றொரு கண்ணை தர வேண்டினார். ஆரூர் பெருமான் வலக்கண்ணை தந்தார். பறவையார் ஆரூரரை பற்றிய செய்திகளெல்லாம் அறிந்து என்னிடத்தில் சங்கிலியா இனி இவர் உறவே வேண்டாம் என முடிவு எடுத்தார். அடியார்கள் மூலம் இதை அறிந்த ஆரூரர் புற்றிடங்கொண்ட பெருமானிடம் முறையிடுகின்றார். இறைவன் பாதி இரவில் அந்தனர் வேடம் கொண்டு பறவையார் இல்லக்கதவை தட்ட நடு இரவில் வந்த காரணம் கேட்டு அப்போதும் பறவையர் பிடிவாதமாக இருக்க அந்தனர் ஆரூராரிடம் சென்று பறவையர் மறுப்பை தெரிவிக்க ஆரூரர் இறப்பேன் என்றார். அந்தனர் வடிவிலிருந்த பெருமான் மீண்டும் ஒருமுறை செல்கின்றேன் என கூறி தன் சொந்த வடிவில் பூதகணங்களுடன் பறவையர் இல்லம் சென்று நண்பன் நிலையை சொல்ல அவர் இசைவு தந்தார். ஆரூரர் மேல்கொண்ட நட்பால் அன்பால் இறைவன் இருமுறை தூது சென்றார். அதனால் அந்த வீதியே சிவமனம் கமழ்ந்தது. திருப்பெருமங்கலம் என்ற ஊரில் பிறந்தார் ஏயர்கோன் கலிக்காமர். இறைவனிடத்தில் மாறாத அன்பும் அடிவர்கள்பால் அளவற்ற பக்தியும் கொண்டிருந்தார். சிவனை முழுமுதற் பொருளாக நினைத்திருந்தார். அவ்வாறு தான் வழிபடும் சிவனை நம்பி ஆரூரர் தன் மனைவி பொருட்டு தூது விடுவதை அறிந்து கோபப்பட்டார். அதிசயப்பட்டார். எரிச்சலுற்றார். இவரெல்லாம் ஓர் தொண்டரா? என்னால் இதை காதால் கேட்கவும் முடியவில்லை. அந்த ஆரூரர் என் முன்னால் வந்தால் என்ன நடக்கும் என எனக்கே தெரியாது என சீற்றம் கொண்டார். இறைவன் ஆரூரர் மேல் அன்பு கொண்டவர். அவர் மேல் தனக்குள்ள நட்பை கலிக்காமருக்கு புரிய வைக்க முடியவில்லை. நண்பனா தொண்டனா இருவரும் வேண்டும். எனவே இறைவன் தன் நாடகத்தை நடத்த தொடங்கினார். கலிக்காமருக்கு கடுமையான வயிற்று வலியை கொடுத்தார். சொல்லவண்ணா துன்பத்துக்கு ஆளாகி துடிதுடித்தார். அப்போது பெருமான் தோன்றி உன்னை வருத்தும் சூளையை ஆரூரர் வந்து தீர்க்காவிடில் உம் சூளை தீராது என்றார். அதை கேட்ட கலிக்காமர் கொதித்தார். ஆரூரர் வந்து அந்த நோய் தீரும் என்றால் அந்த நோய் தீரவே வேண்டாம் என்றார். இறைவன் ஆரூரர்பால் சென்று கலிக்காமர் உற்ற சூளையை நீ சென்று தீர்ப்பாய் என்றார். இறைவன் ஆணையை ஏற்று தான் வருவதை சொல்லி அனுப்ப ஆரூரர் என் சூளையை தீர்க்க வருவதற்குள் நான் மாய்வேன், வயிற்றை கத்தியால் கீறிக்கொள்வேன் என கூறி குத்த உயிர் பிரிந்தது. ஆரூரர் வந்தார். கலிக்காமரின் மனைவி உயர்ந்த அடியாரான அவரிடம் தம் உணர்ச்சிகளை காட்டாமல் எதிர்கொண்டடைத்தார். தான் கலிக்காமருடைய நோயை தீர்க்க வந்துள்ளேன் என்றார். அவர் மனைவி அவருக்கு எந்த துன்பமும் இல்லை. அவர் உறங்குகின்றார் என கூற எப்படியாயினும் நான் அவரை பார்க்க வேண்டும் என வற்புறுத்த குடல் சரிந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த கலிக்காமரை காண்பித்தனர். தன்பால் கொண்ட கோபத்தினால் இந்த முடிவு என்றால் அவர் சென்ற இடத்துக்கே நானும் செல்வேன் என உடைவாளை எடுத்து குத்தி கொள்ள போனார். இறைவன் அருளினாலே கலிக்காமர் விழிப்புற்று நம்பி ஆரூரர் கரத்தை பற்றி நண்பனாக இருந்து நான் கெட்டேன் என வருந்தினார். நோய் நீங்கி இருவரும் திருப்புன்கூரில் வழிபட்டு சில நாள் அங்கிருந்தனர். ஆரூரர் திருவாரூர் சென்றார். ஏயர்கோன் கலிக்காமர் இறைபணி தொடர்ந்து சிவனடி சேர்ந்தார். ஆரூரரை தில்லையில் காண திட்டமிட்டு பயணம் மேற்கொண்டாள் சேரமான். கோவிலை அடைந்து புலனும் உளமும் ஒன்று பெற வழிபட்டார். பொன்வண்ண தந்தாதி என்ற நூலை பாடினார். வந்தோண்டர் திருவாரூர் சென்றார் என்பதை அறிந்து அங்கு சென்றார். வழியில் உள்ள தலங்களை வழிபட்டு சென்றார். சேரமான் வருவதை அறிந்த ஆரூரர் எதிர்கொண்டடைத்தார். ஆரூரரை வணங்கி வீழ்ந்தார் அடியில். வாரி எடுத்து தழுவினார் ஆரூரர். இருவரும் புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்கி ஆரூரர் முன் திருவாரூர் மும்மணிக்கோவை என்ற பாசுரம் பாடினார். சேரமானை அழைத்து கொண்டு பறவையர் இல்லம் வந்தார் ஆரூரர். நிறைகுடமும் பூமாலையும் கொண்டு வரவேற்றார் பறவையார். தன் குருநாதருடன் சரிசமமாக அமர்ந்து உணவு உண்ண அஞ்சினார். ஆரூரர் கைப்பற்றி சென்றார். இருவரும் மதுரை சென்று சொக்கலிங்க பெருமானை வழிபட்டனர். சேரமானை பாண்டியன் வரவேற்றார். பாண்டியன் சோழன் மகளை மணந்திருக்க சோழனும் அங்கிருந்தான். மூவேந்தர் புடைசூழ ஆரூரர் திருப்பரங்குன்றம் சென்று வழிபட்டார். வழியில் பல தலங்களை வழிபட்டு திருவாரூர் வந்தனர். சில நாட்கள் கழித்து ஆரூரர் சரணாடு வர வேண்டுகோள் விடுத்தான் சேரமான். இருவரும் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு பல தலங்களை வழிபட்டு கண்டியூர் சென்றனர்.
காவிரியில் வெள்ளம், எதிர்கரையில் ஐயாரப்பர். பெருமானை வழிபட நினைத்த ஆரூரர் பதிகம் பாட ஆற்றுநீரை விளக்கி வழிகாட்ட ஆரூரரும் சேரமானும் ஒன்று சேர்ந்து ஐயாரப்பரை வழிபட்டனர். இருவரையும் வரவேற்ற சேரமக்கள் திரண்டு தோரணம் அமைத்து விழா செய்தனர். ஆரூரர் அஞ்சைக்களம் சென்று முடிப்பது கங்கை என்று பதிகம் பாடினார். திருவாரூர் நினைவு வரவே சேரமானிடம் விடை பெற்றார். சேரமான் கொடுத்த பொன் பொருளோடு திருமுருகன் பூண்டி வந்தனர். எதிர்பாரவிதமாய் கொள்ளையர்கள் எல்லாவற்றையும் களவு செய்தனர். ஆரூரர் பெருமான் திருவருள் எப்படி இதற்கு அனுமதி தந்தது என்று வருந்தினார். திருமுருகன் பூண்டி இறைவனிடம் கோபமாக பதிகம் பாடி முடித்ததும் பூண்டி பெருமான் கொள்ளையடித்த பொருளை எல்லாம் அவரிடம் கொடுத்தான். நேற்று வரை நீ வேண்டியது எல்லாம் நான் கொடுத்தேன். இன்று புதிய நட்பால் என்னை மறந்தாயோ? எனவே அதை கொள்ளையடித்து நான் தருவதாகவே இதனை தருகின்றேன் என்றார் இறைவன். ஆரூரர் திருவாரூர் சென்று புற்றிடம் கொண்டாரை வழிபட்டு இருந்தார். சேரமான் நினைவு வர சேரநாடு புறப்பட ஏற்பாடுகள் செய்து ஆரூர் பெருமானிடம் விடைபெற்றார். சோழ நாட்டின் பல தலங்களையும் வணங்கி கொங்கு நாட்டின் அவிநாசியை அடைந்தார். அன்பர்களோடு நடந்து செல்லும் போது இரு வேறு உணர்வுகளை கண்டார். ஒரு வீட்டில் வாழைமரம் கட்டி மங்கள ஓசையும் எதிர் வீட்டில் அழுகை ஒலியும் கேட்டது. இதன் காரணம் என்ன என்றார். அங்கிருந்தோர் இது அந்தணர்கள் வாழுமிடம். எதிர் வீட்டில் இருந்த சிறுவர்கள் இருவரும் நண்பர்கள். ஏரியில் விளையாடி கொண்டிருந்த போது ஒருவனை முதலை காலை கவ்வி உள்ளே இழுத்தது. கரையில் இருந்தவனின் மங்கள நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தங்கள் மகனும் இருந்தால் நாமும் தம் மகனுக்கு இப்போது பூநூல் அணிவிக்கலாமே என ஆதங்கத்தில் அழுகிறார்கள். நம்பியாரூரர் வந்து பாதையில் இருக்கின்றார் என கேட்டவர்கள் தங்களின் அழுகையை நிறுத்தி அதன் சுவடே தெரியாமல் வந்து வணங்கினர். அவர்களை பார்த்து இன்பமைந்தனை இழந்தவர் நீரோ என்று அதிசயித்தார். துன்பத்தின் சாயல் இல்லாமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது என்றார். அவர்கள் ஆண்டாண்டுதோறும் அழுது புரண்டாலும் மாண்ட எங்கள் செல்வன் வரப்போவதில்லை. தாங்கள் என்று வருவீர்கள், தங்களை எப்போது காண்போம் என ஏங்கிய எங்களுக்கு வரவே வராத பிள்ளையை விட வராது போலிருந்து வந்த தெய்வமாகிய உங்கள் வருகை எங்களுக்கு இன்பம் தருவதாகும் என்றனர். இவர்களின் பக்தியைக் கண்ட ஆரூரர் அன்பு செலுத்துகின்ற நல்லோருக்குரிய துன்பத்தை நீக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஏரிக்கரை சென்று பார்த்தால் அங்கு தண்ணீரும் இல்லை, முதலையும் இல்லை. அங்கே இருந்து அவினாஷி பெருமானை மனமுருகி பாடினார். பாடல் முடிந்தவுடன் ஏரியில் நீர் வந்தது. நீரிலே முதலை வந்தது. முதலை வாயிலே இருந்து பிள்ளையும் வந்தது. அனைவரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அடியார்கள் இறை நாமத்தை சொல்லினர். ஆரூரர் சிறுவனை அழைத்து கொண்டு அவினாஷியப்பர் கோவிலில் பூநூல் அணிவித்தார். அங்கிருந்து சேரநாடு சென்றார். சேரமான் எதிர்கொண்டழைத்து இல்லத்திற்கு சென்று அமுதருந்தி நலம் விசாரித்து இருந்தனர். பல சிவத்தலங்களை வழிபட்டு இன்புற்றிருந்தனர். சுந்தரர் விரைந்து குளத்தில் குளித்து அஞ்சைக்களத்து பெருமானை வணங்க சென்றார். சேரமான் குளத்தில் நிதானமாக நீராடினார். இறைவன் முன்பதிகம் பாடப்பாட ஆரூரருக்கு வாழ்வில் வெறுப்பு தோன்றியது. இது கைலை நாதனுக்கு எட்டியதும் அவர் நம்பி ஆரூரானை வெள்ளானையின் மேல் ஏற்றி கொண்டு இங்கு வாரும் என்றார். வெள்ளையானை பூதகணங்களுடன் சுந்தரர் முன் வந்து இறைவன் கட்டளையை தெரிவித்தார்கள். ஆரூரர் யானையின் மீதேறும் போது பறவையாரை நினைக்கவில்லை, சங்கிலியாரை நினைக்கவில்லை. நட்பின் உயரவால் சேரமானை நினைக்க அதே நினைவு சேரமான் சிந்தையிலும் சேர்ந்தது. தோழர் செயலையறியாது குதிரை மீதேறி அதன் கதில் ஐந்தெழுத்தை ஓத அதுவானில் எரியது. வந்தோண்டர் செல்லும் யானையை வலம் வந்து அதன் முன்னே சென்றது. பின்னே சென்றார் ஆரூரர். அப்போது இறைவன் கருணையை எண்ணி 10 பாடல்கள் பாடினார். அவரை வரவேற்க இந்திரன், திருமால், பிரமன் மற்றுமுள்ள தேவர்கள் எல்லாம் வந்தனராம். முனிவர்கள் பெருமான் உலாவரும் வெள்ளையானை ஐராவதத்தில் வருபவர் யார் எனக் கேட்க, எம்பெருமான் நந்தமர் ஊரன், நம் உறவினன் ஆரூரன் என்றார். இருவரும் கைலைமால் மலையில் பெருமான் வீற்றிருக்கும் மணிவாயிலை அடைந்தனர். சேரமான் அழைப்பின்றி சென்றதால் தடுக்கப்பட்டார். உள்ளே சென்ற ஆரூரரை, ஆரூரனை வந்தாயா என்றார். இறைவா அடியேன் செய்த பிழைதனை பொறுத்து என்னை தடுத்தாட்கொண்டு நின் திருவடி பேற்றை வழங்கினையே எனச் சொல்லி பலமுறை வீழ்ந்து வணங்கி என் நண்பன் சேரலர் திருமணிவாயிலின் புறத்தே உளன் எனச் சொல்ல இறைவனும் சரி அழையுங்கள் என்றார். உள்ளே வந்த சேரமான் இறைவனை வணங்கி நான் வாயிலில் இருந்தபோது பாடிய பாடலை தாங்கள் செவிச்சாய்க்க வேண்டி அங்கே அரங்கேற்றினர். சேரமானின் பாடல் சாத்தநாரகிய ஐயப்பன் திருப்பிடவூரில் வந்து வெளியிட்டார். ஆலால சுந்தரர் பாடிய நிறைவு பதிகம் கடலரசன் கொண்டு வந்து திருஞ்சைக்களத்தில் வெளியிட்டான். கமலினி, அனிந்திதை இருவரும் மீண்டும் பிராட்டியரின் சேடியர்களாயினர்.